நடிகர் சித்தார்த்து நேற்றைய அந்த க படத்தினுடைய சித்தா படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கன்னட அமைப்பினர் புகுந்து நிகழ்ச்சி பாதிலேயே ரத்தாக இருக்கு பிரகாஷ்ராஜ் சிவராஜ்குமார்லாம் அதை கண்டிச்சிருக்காங்க இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க அதே நேரத்தில் சிவராஜ்குமார் உள்ளிட்ட கன்னட திரையுலகம் இன்றைக்கி போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க பிரகாஷ்ராஜ் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் நீண்ட காலமான தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில் ஒரு திரைக்கலைஞனை பார்த்து இந்த கேள்வியை கேட்காதீங்க மக்களையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏக்களை பார்த்து கேள்வி கேளுங்கள் தலைவர்களை பார்த்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லி ஒரு ட்விட்டர் கருத்தை வெளியிட்டிருக்காரு தங்களுடைய வணக்கம் நிறைய இடங்கள்ல நான் ரொம்ப பொங்கி போய் வருத்தமும் கோபமும் க கலந்து தான் இங்கே வந்திருக்கிறேன் முதல்ல வந்து ஹசினா சையத் அவர்கள் வந்து பல விதமான கருத்துக்களை எல்லாம் முன்னாடி வச்சாங்க அதில் சில விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு நகைப்பு குறைவைன்னா அதை பற்றி பேசி பயனில்லை அவங்க வந்து ஒரு நாலு டிபேட் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏதேதோ பேசிட்டு போகிறாங்க அதாவது பிஜேபியை திட்டணும் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பிஜேபிய திட்டணுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க விமர்சனத்துக்கு ஒன்னும் அப்பாற்பட்டது இல்ல சரி இல்லங்க இப்ப ஆட்சியில நீங்க சொன்ன மாதிரியே அங்க வந்து ஆட்சியில இருக்கிறது இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அவங்களுடைய வாக்குமூலப்படியே பார்த்தாலும் அவங்க ஓட்டுக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஓட்டுக்காக என்ன வேணா செய்வாங்க அநீதியை கூட செய்வாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஏ போயா அப்படின்னா அதை அவமதிப்பாங்க அப்படிங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்களா காங்கிரஸ் வந்து இதுக்கு முன்னாடி மாநிலத்தில் அந்த பாஜகவும் அதைத்தான் தான் கர்நாடகத்தில்

நீர்வளத்துறை இந்த எலெக்ஷன்ல இந்த காங்கிரசுக்கு வெற்றியை தேடி தந்தவர் என்று சொல்லக்கூடிய டி கே சிவகுமார் அவர்கள் பதவிக்கு வந்த அந்த நிமிஷத்துல இருந்து சுயரூபத்தை காமிச்சார் அது வரைக்கும் அவர் ஓட்டு கேட்கும் போது காவிரி இஷுவா பேசலையே இல்ல அதுக்கு முன்னாடி பேரணி எல்லாம் போயிட்டாரு அது வேற ஆனா ஓட்டு கேம்பெயின் இப்ப அவங்க அரசாங்கம் அமைக்கும் போது வாக்காளர்கள் கிட்ட போய் நாங்க ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டோம் சொல்லி அவர் கேம்பெயின் பண்ணல சொன்னது ஓகே பட் அவங்க என்ன சொல்லணும் நியாயமா இன்னைக்கு பொறுப்பான இடத்துல இருக்கிற ஒரு அரசாங்கம் என்ன சொல்லணும் இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது வந்து காவிரி நீர் மேலாணைய தீர்ப்பு இத வந்து மக்கள் கிட்ட இத்தனை வருஷத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கணும் போன அரசு இருந்த பிஜேபியும் சேர்த்துதான் அங்க அருணாபாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து கட்சி சார்பாவே இருக்கிறது இல்ல எல்லாரும் சேர்ந்து கர்நாடகான்னு ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க கர்நாடகாவில முப்பத்தி ஆறு ஆறு இருக்குங்க முப்பத்தி ஆறு நதிகள் ஓடுது அதுல பெரிய நதிகள்னு பாத்தீங்கன்னா காவேரி சராவதி கிருஷ்ணா துங்கபத்ரா சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு ஒண்ணு தண்ணிக்கு குறைவே கிடையாது காவேரியில மட்டும்தான் தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க பேசினா கூட மத்த நதிகளும் அங்க இருக்குது தமிழ்நாட்டை மாதிரி வானம் பார்த்த பூமி கிடையாது அவங்க ஆனா பொழுது எங்களுக்கு எதுவுமே இல்ல குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல உங்களுக்கு எங்களுக்கே பாதி தான் இருக்கு எங்களுக்கு பாதி தான் இருக்கு நான் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் வறட்சியான காலத்துல கூட எப்படி பகிர்ந்துக்கணும் பாதி தான் இருக்குன்னா நாங்க அந்த பாதிய மொத்தமா வச்சுக்குவோம் நீ சா சொல்லிருக்கோம் இதுல அது கிடையாது

தொழிலை விட அதிகமான ஒரு மதிப்பு மிக்கது என்றால் அது மானுடம் நாம் எல்லாரும் இந்தியர்கள் நான் கன்னடக்காரன் நான் கன்னடக்காரன் நான் கன்னடக்காரன்னு தான் என்றைக்குமே நான் பிறந்து இத்தனை வருஷத்தில் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிப்போச்சு இத்தனை வருஷத்தில் நான் என்றைக்குமே கர்நாடகாக்கார தமிழர்களுக்கு உதவும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாமளும் போய் தோல் கொடுப்போம்னு பேசினதில்லை